அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, பெரிய மது சிறிய மதுக்கு வித்தியாசம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணுக்கு ஓத தெரியல அந்த வித்தியாசத்தை டிஃப்ரெண்ட்டை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம பெரிய மது சிறிய மதத்துக்கு உண்டான வித்தியாசத்தையும் என்ன எப்படி ஓதணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். ஆவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஷத்துடைய பாடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷத்துடைய பாடம்னா ஷத்து ஜபரு ஷத்து ஜேரு பேஷு ஷத்து சுக்குனு தோஜபரு ஷத்து தோஜேரு ஷத்து தோபேஷு கடாஜபரு ஷத்து கடாஜேரு உல்டா பேஷு. இது சிறிய மத்து, இது பெரிய மத்து. சிறிய மத்து எப்படி இருக்கும்னா, இதை விட இது சின்னதாக இருக்கும். அதுவும் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இது ஒரு வளைவே இப்படி எஸ் மாதிரி லைட்டாக வரும். ஓகேவா? இதுதான் வந்து சிறிய மது, இது பெரிய மது. இதுதான் வந்து இதனுடைய வித்தியாசம். இப்போ சிறிய மதுனா எப்படி ஓதணும், பெரிய மதுனா எப்படி ஓதணும் அப்படின்றத நம்ம ஒரு பாடத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த பாடம் மாதிரி எப்படி ஓதணும்னு பார்க்கலாம். வாங்க, இதோ இருக்கு பாருங்கள், பாடம் அதில் கொடுத்துருக்குறாங்க. இதோ இருக்கு பாருங்கள். இதில் வந்து யஹித்தி, இங்கே வந்து யஹித்தின்னு சொல்கிறோம். சிறிய மது இருக்குது, எஸ் மாதிரி தெரியுதுங்களா, இதுதான் சிறிய மது. இதோ இங்கேயும் இருக்குது சிறிய மது. இந்த சிறிய மது வரும்போது யஹித்தி அப்படின்றத மூணு அலிஃப், நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக வந்து மூணு அலிஃப் அப்படின்றத ஒன்று ரெண்டு மூணு விரல் விடுற அளவுக்கு அப்படின்ற ஒரு ஞாபகத்துக்காக அதை வந்து எல்லாருமே அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா? அதை வந்து நம்ம இப்போ ஓதுறோம் அப்படின்னா யாக்கு தான் வந்து சிறிய மது இருக்குது. அப்படி அப்போ யோசி அப்போ ஓதும் போது எப்படி ஓதுறோன்னா யஹித்தி யஹித்தி, அந்த யாவில் வந்து நிறுத்தணும். நல்லா இழுத்து மூணு விரல் நீட்டுற அளவுக்கு மூணு அலிஃப், அதுதான் வந்து சிறிய மதுனுடைய சட்டம். ஓகேவா? அதேமாரி இதில் வந்து லாம்க்கு இருக்கா சிறிய மது. அப்போ இது எப்படி ஓதணும்னா லாமை தான் வந்து இழுத்து சத்தமாக மூணு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஓத போகிறோம். இல்லா, ஓகேவா? மூணு அலிஃப் முடிஞ்சிருச்சா? இதுதான், வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, இது தான் சிறிய விஷயந்தான். அதேமாரி பெரிய மது கேட்டிருந்தாங்க. பெரிய மது வந்து இதோ இருக்குது பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? சிறிய மது எஸ் மாதிரி இருக்குது, இது வந்து பெரிய மது ஒரே இப்படி ஒரு யூ ஷேப்பில் மட்டும் இருக்குது, இதுதான் வந்து பெரிய மது. இது எப்படி ஓதுறோன்றதை பார்ப்போம். வாங்க, எம் மை யஷா. எங்கே இருக்குது ஷீனுக்கும் அலிஃப்க்கும், நம்ம ஷீனுக்கு பக்கத்தில் அலிஃப் இருந்தால் ஷான் நீட்டுறோம்ல, அந்த மாதிரி அலிஃப்க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஷீனை தானே நம்ம நீட்டுவோம், ஷீனோட சேர்த்து அலிஃபு, அப்போ ஷீனை தான் வந்து நம்ம நீட்டணும் அப்படின்றது அர்த்தம் இதோட. அப்போ ஓதும்போது எப்படி ஓதணும்னா ஷீனை தான் வந்து இழுக்கணும். எவ்வளோ இழுக்கணும், ஐந்து அலிஃப் விரலை விட்டு இழுக்கணும், அதுதான் வந்து பெரிய மதனுடைய சட்டம். ஓகேவா? எம் மை யஷா நிறுத்தியாச்சா? அம் மை ஏஷா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதேமாரி இன்னொன்று பார்ப்போம், இங்கே இருக்கு பாருங்க. மிம் மா இம் மஹீனின், ஓகேவா? இங்கே பாருங்க, ஆன இது கொடுத்துருக்காங்களா, ஆனி. இது வந்து ஹாம, ஹாவை தானே நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, ஹாம. ஓகேவா? வாபி, வாவை எடுக்கணுமா, வாபி. ஓகேவா? லாரி, வாரி. ஓகேவா? இதே மாதிரி தான் ஓதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது சிறிய மது பெரிய மதுனுடைய விளக்கம் சரியாக வித்தியாசம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ், ஜஸாக் அல்லாஹ் ஹைர்.